கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் பகுதியில் திருவனந்தபுரம் நாகர்கோவில் ரயில் வழித்தடம் உள்ளது. இந்நிலையில் இரவு 9 மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில் நோக்கி வந்த காந்திதாம் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் பார்வதிபுரம் பகுதியில் வரும்போது தண்டவாளத்தில் அடுத்தடுத்து பாறாங்கற்கள் வைக்கப்பட்டிருந்ததை லோகோ பைலட் பார்த்துள்ளார். இதனால் ரயிலின் வேகம் குறைக்கப்பட்ட நிலையில் பலத்த சத்தத்துடன் கல் மீது ரயில் மோதியுள்ளது. தொடர்ந்து ரயில் பார்வதிபுரம் பகுதியில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்த ரயில்வே கேட் கீப்பரிடம் சம்பவம் குறித்து லோகோ பைலட் கூறியுள்ளார். மேலும் ரயில்வே நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் அடுத்தடுத்து பெரிய பாறாங்கற்கள் மற்றும் இறந்த மாட்டின் மண்டை ஓடு மற்றும் எலும்பு ஆகியவை வைக்கப்பட்டிருந்தது தெரியவர உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் விசாரணை மேற்கொண்டார். அதில் இருசக்கர வாகனத்தில் வந்த சில இளைஞர்கள் அப்பகுதி வழியாக வேகமாக சென்றதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் அருகாமையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ய காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். தொடர்ந்து சதித்திட்டத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்பது, எதற்காக இதனை செய்தார்கள் என்பது குறித்து ரயில்வே போலீசார் மற்றும் வடசேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் நாகர்கோவிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.